மார்னிங் நான் உங்க ஆரமே மிஸ் யூனிட் ஒன் பார்க்கு ஒன்ல வந்து ஃபண்டமெண்டல் குவாடிட்டிஸ் பாத்துட்டோம் குவான்டிட்டிஸ் அதோட யூனிட் பாருங்க ஒரு டென் குவாடிட்டிஸ் குடுத்திருக்காங்க குவாண்டிட்டி நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன்ங்கிறது ஃபார்முலா வாய்ப்பாடு நெக்ஸ்ட் யூனிட் அழகு பாருங்க ஃபர்ஸ்ட் ஏரியா ஏரியா கண்டுபிடிக்கிறது ஏரியானா நமக்கு தெரியும் பரப்பளவு அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சப்போஸ் வந்து ட்ரையாங்குளா இருந்தா லென்த் பிரத்ன்னு சொல்லுவோம் இதே வந்து ஸ்கொயராக இருந்துச்சுன்னா சைடு இன்ட்டு சைடுன்னு போடலாம் அல்லது லென்த்துன்ட்டு லென்த்துன்னு போடலாம் இப்போ யூனிட் எப்படி எழுதலான்னு பாருங்கள் லென்த்துக்கு எஸ்ஐ யூனிட் என்ன மீட்டர் பிரத்துக்கும் எஸ்ஐ யூனிட் மீட்டர் தான் அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் நெக்ஸ்ட் பாருங்கள் வால்யூம் கன அளவு வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா ஏரியா இன்ட்டு ஹைட் ஏரியா ஆல்ரெடி யூனிட் கண்டுபிடிச்சாச்சு என்ன யூனிட் மீட்டர் ஸ்கொயர் ஹைட்டுங்கிறதுக்கும் அது டிஸ்டன்ஸ் தான் அப்போ அதோடய யூனிட் மீட்டர் அப்போ மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் மீட்டர் பவர் த்ரீ நெக்ஸ்ட் பாருங்கள் டென்சிட்டி அடர்த்தி அடர்த்தி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா மாஸ் பை வால்யூம் மாஸோட யூனிட் தெரியும் என்னது கிலோகிராம் வால்யூம் இப்போதான் கண்டுபிடிச்சா என்ன யூனிட் மீட்டர் பவர் த்ரீ அப்போ அதை எப்படி எழுதலாம் கிலோகிராம் பர் மீட்டர் பவர் த்ரீ இந்த பையை வந்து கேன்சல் பண்ணி இந்த யூனிட் நம்ம மேலே கொண்டு போனோம்னா எப்படி போட்டுக்கலாம் கிலோகிராம் மீட்டர் இங்கே ப்ளஸ் த்ரீ இருக்கிறது மேலே பவர் என்ன ஆயிரும் மைனஸ் த்ரீ அப்போ எப்படி யூனிட் சொல்லலாம் கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் த்ரீ நெக்ஸ்ட் பாருங்கள் வெலாசிட்டி திசைவேகம் ஃபார்ம்லாம் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது தூரம் எவ்வளவு தூரம் போயிருக்குதுங்கிறது தான் இடப்பெயர்ச்சிக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது மீட்டர் டைம் செகண்ட் அப்போ வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்ம்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்போ யூனிட் என்ன மீட்டர் பர் செகண்ட் அதை மேலே கொண்டு போனால் எப்படி எழுதலாம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் பாருங்கள் மொமெண்டம் உந்தம் இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா மாஸ் டு வெலாசிட்டி மாஸ் நமக்கு தெரியும் கிலோகிராம் வெலாசிட்டி இப்போதான் கண்டுபிடிச்சோம் மீட்டர் பர் செகண்ட் அப்போ எப்படி எழுதலாம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் அசிலரேஷன் முடுக்கம் இப்போ முடுக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா வெலாசிட்டி பை டைம் வெலாசிட்டி இப்போ பார்த்தோம் என்னது மீட்டர் பர் செகண்ட் ஆல்ரெடி பை இருக்கு பை இன்னொரு டைமுக்கு ஒரு யூனிட் செகண்ட் அப்போ எப்படி எழுதலாம் மீட்டர் பை second into second, second square. அப்பு meter, second power, minus 2. Next, force, விசை. Force கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன formula? Mass into acceleration. Mass இங்கிறது kilogram. Acceleration இப்பதான் பார்த்தாம் meter per second square. இது அப்பு எப்படியில்லதுலாம் kilogram, meter, second power, minus 2. அல்து இன்ன ஒரு common unit இருக்கு SI unit force நாம் newton. என்னது? newton. Next பாருங்க pressure அழுத்தம் அழுத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன ஃபோர்ஸ் பை ஏரியா ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன் சொல்லிட்டோம் ஏரியாவுக்கு என்ன மீட்டர் ஸ்கொயர் அப்போ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம் நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ ஆர் இன்னொரு யூனிட் பாஸ்கல் என்ன யூனிட்டு பாஸ்கல் நெக்ஸ்ட் பாருங்கள் எனர்ஜி ஒர்க் ஆற்றல்னு சொல்லுவோம் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸுக்கு யூனிட் வந்து நமக்கு நியூட்டன் தெரியும் டிஸ்டன்ஸ் மீட்டர் அப்ப எப்படி எழுதலாம் நியூட்டன் மீட்டர் அப்ப இன்னொரு காமன் யூனிட் இருக்கு ஜூல் என்னது ஜூல் நெக்ஸ்ட் பாருங்க சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசை இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா ஃபோர்ஸ் பை லென்த் அப்ப யூனிட் சொல்லுங்க ஃபோர்ஸ்னா நியூட்டன் லென்த்னா மீட்டர் அப்ப நியூட்டன் பை மீட்டர் இது எப்படி எழுதலாம் நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அடிப்படை அலகுகள் அதுல நம்ம லென்த்துக்கான சப் மல்டிபிள்ஸ் மல்டிபிள்ஸ் பார்க்க போறோம் அது ஃபர்ஸ்ட் length, இது ஒரு கொஸ்டின் டிஃபைன் லென்த் அண்ட் கிவ் இட்ஸ் யூனிட்ஸ் இப்போ பாருங்க லென்த் இஸ் த எக்ஸ்டன்ஸ் two சம்திங் டூ பாயிண்ட் அதாவது இடைப்பட்ட தொலைவத்தனம் என்னன்னு சொல்லுவோம் the இஸ் SI மீட்டர் of யூனிட் is மீட்டர் ஒன் மீட்டர் SI பை லைட் த்ரோ 1 இன் ஒன் பை distance நைன் க்ரோன்ஸ் light செவன் vacuum in டூ தௌசண்ட் 29 ஹண்ட்ரட் அண்ட் lakhs 92,458

குறைவான லென்த்து யூஸ் பண்றதுக்கு மீட்டருங்கிற மாதிரி யூனிட் யூஸ் பண்ணிக்கலாம் இதே ரொம்ப அதிகமான அது வானியலில் இருக்கிற பொருள்கள் இல்லை அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது வானத்தில் இருக்கிற பொருள்கள் அதுக்கிடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்கு நம்ம என்னென்ன யூனிட்ஸ் யூஸ் பண்றோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் நெக்ஸ்ட் லைட் இயர் நெக்ஸ்ட் ஒன் பார்செக்ஸ் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா வானியல் அழகு லைட் இயருங்கிறது ஒளியாண்டு பார்செக்ஸ்ங்கிறது வெந்நியல் ஆரம் இதை பற்றி தான் பார்க்க போறோம்